ஃப்யூச்சரா வருங்காலத்தில் அப்பாவுடைய நினைவா ஒரு படிப்பகமும் நினைவு இல்லமும் தொடங்கலாங்கிற விருப்பத்தில் இருக்கிறோம் நாங்கள், குடும்ப உறுப்பினர்கள், தோழர்கள், மற்ற நண்பர்கள் எல்லாமே. ஸோ அது குறித்து சில குறிப்புகள் இருக்கு, நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். நீங்க ஏதாவது ஆலோசனை எதுவும் தெரிவிக்க நினைச்சீங்கன்னா ஒரு ஆலோசனை பெட்டியும் வச்சிருக்கேன். அதுல தொடர்பு கொள்வதற்குரிய முகவரி, தொலைபேசி எண், உங்களுடைய ஆலோசனைகளை நீங்க தயவுசெய்து எங்களுக்கு அதுல தெரிவித்தா நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, அப்பாவோட நினைவகம் தொடர்பா ஒரு படிவகம் கட்டுவது, அது அக்காவுடைய நூல்கள், அக்காண்டா நாங்க கூப்பிடுவோம், அத்தாவுடைய நூல்கள், அத்தா பயன்படுத்திய நூல்கள், அதை வகைப்படுத்தி ஒரு நூலகமாக வைக்கிறது, அவங்க கையெழுத்து பிரதிகள், குறிப்புகளை வந்து பத்திரப்படுத்துவது, ஒரு நினைவகம், நினைவு இல்லாமல் அத்தா பயன்படுத்திய பொருட்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து பயன்பாட்டுக்கு வைக்கிறது. எப்பவுமே சொல்லுவாங்க, மக்கள் பயன்பாட்டுக்காக ஒரு இடம் நம்ம வைக்கணுமா, கல்வியறிவு புகட்டணும், மக்களுக்கு எப்பவுமே கல்வி கொடுக்கறது மட்டும்தான் விடுதலைக்கான ஒரு வழியில சொல்றதா இருக்கும். அதனால அந்த படிப்பகத்தை எப்பவுமே இயக்கத்துல கொண்டு போறதுக்கு ஒரு மாலை பள்ளி இல்லை இரவு பள்ளியா அதை நடத்தணும் அப்படின்ட்டு யோசனை செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் அந்த நூல்களை எப்படி பயன்படுத்துறது, நூலக விதிமுறைகளை வகுக்கிறது குறித்து உங்க ஆலோசனைகள் இருக்கும். நூலக குழு அமைக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள். இந்த நூலகம் வந்து எப்பவுமே ஒரு இயக்கமாக ஒரு இயங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுக்கு சிறு சிறு பயிலரங்கங்கள், ஒர்க் ஷாப்ஸ், கருத்தரங்கங்கள், டிஸ்கஷன் மீட்டிங்ஸ் நடத்தணும்னு யோசனை பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு வருடமும் அப்பாவுடைய நினைவு தினத்தன்று ஒரு கவியரங்கம், அப்பாவை பன்முகத்தன்மை உடையவங்க, அந்த பன்முகத்தன்மையை நம்ம விரிவுபடுத்தி ஒவ்வொரு கவியரங்கம் நடத்தலாம் அப்படின்ற ஒரு யோசனை. இந்த நூல் படிப்பகத்தையும் நினைவு இல்லத்தையும் ஒரு கலை இலக்கிய பண்பாட்டு மையமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல அப்பா ரொம்ப சொல்லிட்டு இருப்பாங்க, அதை நாங்கள் செயல்படுத்த